ஹாய் வியூவர்ஸ், ஐம் ஜெகநாதன். திஸ் இஸ் டெக்னி கோச்சிங் சென்டர். இப்போ நாம சி ப்ரோக்ராமிங்ல இன்டர்வியூ கொஸ்டின் பத்தி பார்க்க போறோம். பைனரி டு டெசிமலின் சி ப்ரோக்ராமிங். இந்த வீடியோல ஒரு பைனரி வேல்யூவை அதோட ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூவா எப்படி மாத்துறதுங்கிறத ப்ரோக்ராமேட்டிக்கா பார்க்க போறோம் இன் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எக்ஸாம்பிள் வித் எக்ஸ்பிளனேஷன். டெசிமல் வேல்யூ ஆஃப் 110 இஸ் 6. 110 பேஸ் 2 அப்படிங்கிறது ஒரு பைனரி வேல்யூ, அதோட ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூ அப்படிங்கிறது 6. அது எப்படின்னு பார்க்கலாம். 110 ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோங்கிற வேல்யூவை 2 பவர் 0 மல்டிப்ளை பண்ணணும். ஏன் 2 பவர் அப்படின்னா பைனரியோட பேஸ் வேல்யூ 2, அதனால ஃபர்ஸ்ட் 2 பவர் 0 மல்டிப்ளை பண்ணணும். 0 × 2 பவர் 0 அப்படிங்கிறது 0 × 1, அதாவது 2 பவர் 0 அப்படிங்கிறது 1. ஆன்சர் 0. தென் இந்த 1 2 பவர் 1 மல்டிப்ளை பண்ணணும். 1 × 2 பவர் 1 அப்படிங்கிறது 2. ஸோ 1 × 2 அப்படிங்கிறது 2. அப்புறம் இந்த 1 2 பவர் 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 பவர் 2 அப்படிங்கிறது 4. 1 × 4 அப்படிங்கிறது 4. இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே சம் பண்ணணும். சம் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 6. அதனால 110 அப்படிங்கிற பைனரி நம்பருக்கான ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூ 6. பைனரி டு டெசிமல் இன் சி. இது எடர் ஃபைல்ஸ். இங்கே மெயின் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தேவையான வேரியபிள்ஸ் நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஆஃப்ல என்னோட பைனரி வேல்யூனு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் ஆஃப்ல என்னோட வேல்யூவை யூசர் கிட்ட கட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு டிஃபால்ட்டாக 110 அப்படிங்கிற ஒரு பைனரி வேல்யூவை லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபாலோ அப் ஸ்டார்ட் ஆகுது. இது இனிஷியேஷன் பார்ட், இது கண்டிஷன் பார்ட், இது இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ i = 0, என்னோட வேல்யூ 110. 110 நாட் ஈக்குவல் 0, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஃபாலோப்புக்குள்ளே வருது. இப்போ 110 இருக்கிற இந்த 0ங்கிற வேல்யூ கெட் பண்ணுறதுக்காக 10 நான் மாட் பண்ணுறேன். 110 × 10 அப்படிங்கிறது 0. இப்போ 6 0ங்கிற வேல்யூ செட் ஆகும். இப்போ சம்மோட வேல்யூ 0. 0 = 0 + 6ஓட வேல்யூ 0. 0 × 2 0. பவர் ஆஃப் 2 0 அப்படிங்கிறது 1. சம்மோட வேல்யூ இனிஷியலாக 0, அதனால 0 + 6ஓட வேல்யூவும் 0. 0 * 1 அப்படிங்கிறதும் 0 தான். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எவலேட் ஆகும், 0னு கிடைக்கும். கிடைக்கிற 0 கூட இந்த 0 ஆட் ஆகி 0ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இந்த 0ங்கிற ஆன்சர் சம்மில் ஸ்டோர் ஆகிடும். தென் இந்த இன்க்ரிமெண்ட் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ 1னு மாறுது, என்னோட வேல்யூ 1 மாறுது. ஏன்னா n = n/10. 110 / 10 டிவைட் பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும். ஸோ என்ல 1 வேல்யூ செட் ஆகும். ஸ்டெப் 2 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 110 ≠ 0, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ஃபாலோப்புக்குள்ளே வருது. 110 அப்படிங்கிறது 1. 6 1ங்கிற வேல்யூ இப்போ செட் ஆகும். இப்போ சம்மில் இருக்கிற வேல்யூ 0. 0 + 6ஓட வேல்யூ இப்போ 1. பவர் ஆஃப் 2 1. ஐயோட வேல்யூ 1ங்கிறதுனால பவர் ஆஃப் 2 1. ஸோ பவர் ஆஃப் 2 1னா 2 பவர் 1 மீனிங். ஸோ 2 பவர் 1 அப்படிங்கிறது 2. ஸோ 1 * 2 அப்படிங்கிறது 2. 2 + 0 அப்படிங்கிறதும் 2. ஸோ இந்த 2 அப்படிங்கிற வேல்யூ சம்மில் ஸ்டோர் ஆகுது. ஏன் இந்த இன்க்ரிமெண்ட் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 110 / 10, அதனால என்னோட வேல்யூ இப்போ 1. இப்போ 1 ≠ 0, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஃபாலோப்புக்குள்ளே வருது. இப்போ 1 / 10 அப்படிங்கிறது 1. 6 ல் 1ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகுது. சம்மில் ஆல்ரெடி 2ங்கிற வேல்யூ இருக்கு. சம் இஸ் ஈக்குவல் டு 2 + 6ஓட வேல்யூ 1. 1 × 2 2, அதாவது 2 பவர் 2. 2 பவர் 2 அப்படிங்கிறது 4. 6ஓட வேல்யூ 1. 2 பவர் 2ங்கிறது 4. 1 * 4 அப்படிங்கிறது 4. 4 + 2 அப்படிங்கிறது 6. இந்த 6ங்கிற வேல்யூ இந்த சம்முக்கு செட் ஆகுது. அகைன் இந்த இன்க்ரிமெண்ட் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ 3னு மாறுது, அதாவது ஸ்டெப் 4ல். என்னோட வேல்யூ 1/10, 0னு செட் ஆகுது. இப்போ கண்டிஷனில் 0 ≠ 0ன்றது ஃபால்ஸ், அதனால் ஃபாலோ ஃபெயில் ஆகுது. இப்போ பிரிண்ட் ஆஃப் ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் லீட் பண்ணுது. டெசிமல் வேல்யூ இஸ் சம்மோட வேல்யூ. சம்மோட வேல்யூ 6. ஸோ 6ங்கிற வேல்யூ
பிரிண்ட் ஆகும். தென் கெட்ஸிகச் மெயின் முடியுது. திஸ் இஸ் த சாம்பிள் அவுட்புட். என்டர் த பைனரி வேல்யூ 110, டெசிமல் வேல்யூ இஸ் 6. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.